இந்த இனிய தருணத்தில் ஒரு அருமையான நிகழ்வுக்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கர்நாடக மாநில துணை முதல்வர் அவர்களுடைய தனி செயலர் ஐயா அவர்களை ஐயா செந்தில்வேலன் ஐயா ஐயாரஸ் அவர்களை ஐயா பிரகாஷ் அவர்களை மற்றும் இந்த வெங்கடேஸ்வர குழுமத்தினுடைய தாளர் சிறந்த சமூக உணர்வாளர் சமுதாய சிந்தனையாளராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கொள்கிறேன் வழக்கமாக நீங்கள் தமிழ் புத்தகத்தில் படிக்கும்போது ஆற்றுப்படுத்துதல் அப்புடின்னு ஒரு சொல்லாடல் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியோட முதன்மையான நோக்கமே ஆற்றுப்படுத்துதல் இங்கே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி எல்லாம் சாத்தியம் எல்லோராலும் சாத்தியம் நீங்கள் என்ன படிக்கலாம் அல்லது எப்படி படிக்கலாங்கிறது உங்களோட பயிற்சி வகுப்புகளில் பின்னாலே சொல்லுவாங்க ஆனால் உங்களால் படிக்க முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இங்கே எல்லோரும் வந்திருக்கிறோம் நான் பிஎஸ்சி அகிரி மதுரையில் படித்தேன் எங்களோட காலேஜ் முடிஞ்ச தருணத்தில் என்னோடு படித்த எல்லோரும் ஐஏஎஸ் படிக்கிறேன்ட்டு தேர்வு எழுத போயிருந்தாங்க என்னால் முடியாது என்ற அவநம்பிக்கை நான் அதை பற்றி சிந்திக்கலை அவங்க கொண்டு வந்த விடைத்தால் நான் உட்கார்ந்து பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் படிக்காதனா பாதிக்கு மேலே எனக்கு சரியாக தெரிஞ்சுது அப்பொழுது தான் நினச்சேன் ஏன் நம்ம இதை முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த முயற்சியோட நோக்கம் எனக்கு என்னவாக தான் நிச்சயம் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி அதிகாரத்தில் உட்காணுங்கிற அல்ல என்னால் முடியுமா என்பதை நிரூபித்து காட்டணும் நீங்கள் வந்து வெற்றியாளரை வரணும்னா என்ன பண்ணணும் அதாவது ஜென் தத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு இளைஞர் கேட்பார் ஒரு ஞானிகிட்ட ஐயா அந்த மலை ஒன்று இருக்குது அந்த மலையோட உச்சிக்கு நான் தொடணும் அந்த உச்சியை தொடுவதற்கு எங்கிருந்து தொடங்குவது அந்த உச்சியை தொடங்குனா நான் எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு கேட்குற போது அந்த ஞானி சொல்லுவார் உச்சியிலிருந்து தொடங்கு அதனால் உச்சியை தொடணும்னா எப்படி உச்சியிலேருந்து தொடங்குறது அப் அப்போ அதோடய விளக்கம் என்ன சொல்லுவார்னா நீ அந்த உச்சியை தொட வேண்டுமென்றால் நீ இப்பொழுது அந்த உச்சியை தொட்டுவிட்ட மனநிலையை அடைய வேண்டும் ஒரு வெற்றி பெற்ற மனநிலையை நீ அடையணும் நான் ஐஏஎஸ் ஆகணும்னா நான் இன்றைக்கே நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் அந்த புத்தகத்தில் இட சொல்லி நாளை நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கார் ஐயா நான் சொல்கிறேன் இன்றைக்கே நீங்கள் ஐஏஎஸ் தான் வெற்றி பெற்ற மனநிலையோடு நீங்கள் இறங்குற பொழுது உங்களுக்கு படிப்பதற்கு ஆன் ஆர்வம் வரும் உங்களுக்கான இலக்கை நோக்கிய பயணம் தொடங்கிடும் டெல்லியில் படிக்கிற பொழுது இந்த இன்றைக்கி ஐஏஎஸ் ஆகக்கூடிய பல பேர் ஐயாவுக்கு தெரியும் பதினெட்டு மணி நேரம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களாம் நம்பவே மாட்டோம் இதென்னா பதினெட்டு மணி நேரம் படிக்கணுமா அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க கேட்போம் இதை எதற்கு சொல்கிறேன்னா எல்லோராலையும் சாத்தியம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடிக்கும் கடைக்கொடிச்சில் இருக்குது நம்ம நம்ம மனம்தான் தடை நான் கிராமத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு ஆங்கிலம் வராது எங்கள் அப்பா அம்மா படிக்கலை எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை ஆகவே என்னால் முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் அப்பா அம்மா படிக்கலை என்றாலும் உங்களால் முடியும் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா உங்களால் முடியும் எழுத்துக்குடி தான் வாசிக்கிறீங்களா உங்களால் சரளமாக வாசித்து நீங்களும் ஒரு சாதனையாளராக உருவா உருவாக முடியும் அப்போ எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறது சாக்ரடிஸை ஒரு இளைஞரை கேட்குறாரு ஐயா நான் வந்து சாதிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு சாக்ரடிஸ் அவர் அவர் நீ வா குளத்துக்கு போகணுன்னு சொல்லி ஒரு குளத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த குளத்தில் போய்ட்டு இடுப்பளவு தண்ணியில் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு அவரோட தலைமுடியை கொத்தா பிடிச்சி உள்ளே அமுக்கின அமுக்கினாலும் அந்த இளைஞர் வந்து மூச்சு விட முடியாமல் தடுமாறுறாரு போராடி பார்க்குறாரு சாக்கர் அடித்து விடமாட்டேங்கிறார் தண்ணிக்குள்ளே அழுத்தப்பட்ட அந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் வெடித்து வெளியில் வர்றாரு மூச்சு வாங்குது மூச்சு வாங்கிட்டே அப்போ கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சாக்ரடிஸ் கேட்குறாரு எனக்கு காற்று வேண்டும் மூச்சு வேண்டும் அப்படிங்கிறார் மூச்சு விடணுங்கிறார் அப்போ தான் சொன்னார் நீ சாதிக்க வேண்டுமென்றால் எப்படியாக எப்படி அந்த காற்றை உன்னை உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு வேகமாக சுவாரி சுவாசிக்கிறாயோ எவ்வளவு ஆர்வமாக அதை உயிர்ப்போடு சு சுவாசிக்கிறாயோ போல் உன்னுடைய இலக்கை நீ நேசித்தால் நீ சாதிக்கலாம் அதான் அவர் சொன்ன செய்தி இந்த செய்தியை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் இங்கே நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத ஆர்வம் ஐஏஎஸில் சொல்லுவார் ஆனால் உங்களால் முடியும் எல்லாம் சாத்தியம் எல்லோருக்கும் சாத்தியம் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அந்த நிகழ்ச்சி அடுத்து ஐயாவை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவருக்கு தமிழ் பேச்சு அவ்வளோ அருமையாக வரும் தஞ்சாவூர் ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் தஞ்சாவூரில் இதே போல் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பகுதி என்னுடைய ஊர்லேருந்து சில பேர் வந்தாங்க சில பெண்கள்லாம் வந்தாங்க சொல்லியிருந்த வந்தாங்க அதில் பார்த்துட்டு ஒரு பொண்ணு பொண்ணுகிட்ட சொல்லுது நான் ஐயாவோட வகுப்புக்கு போனேன்னா நிச்சயம் நான் ஐஏ சாவேன் எப்போ ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சி தான் நடந்து கலந்துக்கினாங்க அவருடைய பேச்சாற்றல் அவருடைய ஈர்ப்பு அவருடைய ஆர்வத்தை பார்த்து சொன்னாங்க இன்றைக்கு அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த கல்வியாளராக தமிழ்நாட்டில் உருவெடுத்துருக்கார் அடிக்கடி தொலைக்காட்சிகளிலே பார்க்கலாம் சமூக ஊடகங்களிலும் அவருடைய பேச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெறும் பயிற்சிங்கிறத தாண்டி தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்யக்கூடிய அளவில் தொடர்ந்து இலக்கியங்களை பற்றி வீடியோக்கள்லாம் வெளியிட்டு வர்றாரு நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத அவருடைய வகுப்பு மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு வழிகாட்டும் அவ்வளோ சிறப்பாக வகுப்புகள் எடுப்பார் அவரோட இருக்கக்கூடியவங்களை எடுக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு மதுரை ராமநாதபுரம் தஞ்சாவூர் பல பகுதிகளுக்கு அவர் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி பல்வேறு மாணவ மாணவியர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இங்கே கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தியை தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்பதை பின்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது உங்களால் முடியும் என்பதை நம்புங்கள் அதை நோக்கிய பானை பயணத்தை தொடருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி